பிரச்சாரமும் துஷ்பிரச்சாரமும். இப்பிரச்சார விஷயத்தில்தான் ஒருவர் தமது விருப்பப்படி ஒரு மதத்தை தேர்ந்தெடுப்பதில் மதமாற்றம் என்ற விஷயம் வருகிறது. பிரச்சாரம் என்பதை கூர்ந்து கவனத்துடன் கண்குத்தி பாம்பாக கவனித்து துஷ்பிரச்சாரமாகாமல் காப்பாற்றுவதற்கான விஷயம். பிரச்சாரம் செய்கையில் ஒரு மத கொள்கைகள் முதலியன அனைவருக்குமான பொது சமுதாயத்தின் முன் வைக்கப்படுகின்றன. ஒரு மதத்தின் நூல்கள், சொற்பொழிவுகள் முதலியவற்றை பிற மதத்தினரும் படித்தும் கேட்டும் அதனை பற்றி அறிய முடிகிறது. அவ்வாறு அறிந்ததில் அம்மதத்தின் கொள்கைகள், அனுஷ்டான முறைகள் முதலியவற்றில் சுயமாக விருப்பம் ஏற்பட்டு பிற மதஸ்தர் ஒருவர் அதில் சேர்வதுதான் உண்மை தன்மை உடையதாகும். ஒருவருடைய சுயமான விருப்பம் ஒன்றின் மீது மட்டுமேதான் அவ்வாறு தாய் மதத்திலிருந்து பிற ஒன்றுக்கு மாறுவது உண்மை தன்மை உடையது. தவறான உபாயங்களுக்கு தடை தண்டனை. உண்மைகளையே உரிமையாக்கி தரத்தான் தர்மம். தர்மத்தை அமல் செய்யத்தான் சட்டம். எனவே சட்டபூர்வமாக மத சுதந்திர உரிமை அளிக்க அரசாங்கம் முற்படுகையில் சுய விருப்பம் ஒன்றின் மீதேயும் ஒரு மதத்தின் கொள்கை, நடைமுறை பயிற்சி ஆகியவற்றில் மட்டுமே அசுய விருப்பம் இருக்கும் போதும் தான் மதமாற்றம் நடைபெறுகிறது என்ற உறுதிப்பாட்டை உண்டாக்குவதற்கு உதவியாகவும் ஒரு சட்ட விதி இயற்றுதல் அவசியமாகிறது. மத சம்பந்தமே இல்லாத உபாயங்களால் மதமாற்றம் செய்வதை தடுக்கும் பொருட்டே இவ்வுறுதிப்பாடு அவசியமாகிறது. மத பிரச்சாரம் என்பது ஒரு மதத்தில் உள்ளோருக்கே அதனை நன்கு பிரகாசப்படுத்தி பற்றுதலை வளர்த்து கொடுக்கும் நோக்கத்திற்காக இன்றி பிற மதத்தினரையும் அதற்கு மாற்றும் நோக்கத்தை கொண்டிருந்தால் துஷ்பிரச்சாரமே ஆகும். துஷ்பிரச்சாரம் என்பது பொய்மையே, சட்டப்படி குற்றமே. குற்றத்திற்கு இடம் அளிக்காமல் தண்டனை விதிக்கவே சட்டம். எனவே பிரச்சாரம் என்பதன் மூலம் பிற மதத்தினருக்கு ஒரு குறிப்பிட்ட மதத்தில் சேருமாறு அழைப்பு விடுப்பதை, மற்ற மத மாற்ற பிரச்சாரம் செய்வதை அரசியல் நிர்ணய சட்டம் தண்டனைக்குரிய குற்றமாக்குதல் வேண்டும். மத சுதந்திரத்தின்படி பிரச்சார உரிமை அளிக்கப்பட்டுள்ளதே என இதற்கு ஆட்சேபனை செய்வது நிற்காது. ஏனெனில் மத பிரச்சாரம் என்பது அம்மதத்தின் கொள்கை முதலான மதாம்சங்களுக்கு விளக்கமாக மட்டுமே முடிந்து அதனாலேயே பிற மதத்தினரும் தானாக கவரப்பட்டு அதை தழுவுவதற்குத்தான் மத சுதந்திரம் இடமளிக்குமே ஒழிய தமது கொள்கைகளை விளக்கி அதனால் பிறரை அம்மதத்திற்கு வருமாறு அழைப்பு விடுவதற்கல்ல.